வீரன் நல்லா இருக்குது. எஸ்பெஷலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த வீரன் சாங் அவர் வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணார். ஆமாம், அதே கெட்டப்பில் ஒரு ரீல்ஸும் பண்ணியிருக்காரு அந்த சாங்க்கு. மின்னல் வீரன் சாங்க்கு மாஸ்டர் தான் எடுத்தார், டான்ஸ் மாஸ்டர் தான் எடுத்தார். ஸோ அதனால் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக பிடிச்சிருந்தது. படத்துலேயும் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல காமெடி, நல்லா என் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தமிழில். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை இல்லையா வந்து மலையாளத்தில் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆமாம், மூவியில் வந்து கொஞ்சம் ஃபேமிலி ஓரியன்டாக எடுத்து வந்திருக்கேன். அது ஆமாம், இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்கலாம். ப்யூர் அண்ட் ப்யூர் வந்து நம்ம ரொம்ப சயின்ஸ் ஃபிக்ஷன் நம்ம ஹாலிவுட் பார்க்குற அளவுக்கு நீங்கள் அப்படி நினச்சி பார்க்க முடியாது. பட் வந்து ஃபேமிலிக்காக என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு மேஜிக் அந்த மாதிரி பார்க்கலாம். மற்றபடி இதான் நம்மளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் தமிழில் சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கு. ஒரு கதையோட ரொம்ப பேஸ் அது. ஆக்சுவலாக அதே நம்மளுக்கு கடைசியில் தான் ரிவீல் பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு வந்து மின்னல் ஒரு பவர் தான் நம்மளுக்கு நினச்சிட்டு இருப்போம். பட் உள்ள அவங்க ரெண்டு மூணு பவர் கொடுத்துருக்காங்க, அது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது. முக்கியமாக குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. ஃபேமிலியோட வந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நல்ல காமெடி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சூப்பராக இருக்குது. ஓவராலாக வந்து 8.529. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கிட்ஸ் ரொம்ப லைக் பண்ணி பார்க்குறாங்க. தமிழ் மூவியில் இந்த சூப்பர் மேன் கெட்டப்ன்றது கொஞ்சம் புது கான்செப்டாக இருக்கிறதுனால அந்த மின்னல்லாம் விடும்போது பசங்களுக்கு மேஜிக்காக வர மாதிரி இருக்குது. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓவராலாக எப்படி நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி? இல்லை இல்லை இல்லை, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு. கதை, ஆக்ஷன் நல்லா, குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம், ஜாலியாக தான் இருக்கு. எப்படி ப்ரோ ஒர்க் அவுட் ஆயிருக்கு? சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொம்ப அளவுக்கு அவங்க பெருசாக கொண்டு போகல. அவங்க வில்லேஜில் நடக்கிற ஒரு பையனுக்கு சின்ன கொஞ்சோண்டு பவர் கிடைச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சிருக்காங்க. பெரிய அளவுக்குலாம் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. இந்த படத்தில் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நாலு பேர், ராம்தாஸ் சார்னு நினைக்கிறேன், ராம்தாஸ், காளி ஆக்டர் சார், அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட் ஹிப்ஹாபாதியோட ஃப்ரெண்டாக ஒருத்தரும் ஹிப்ஹாபாதி, நாலு பேர் சேர்ந்து காமெடியை ரொம்ப எலிவேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிராக்டர் ஓட்டுறதுக்குன்னு ஒருத்தர் வந்தார், ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின் நல்லா இருந்துச்சு. காமெடி இப்போ ரீசன்ட் டைம்ஸில் கொஞ்சம் இதாக இருந்தாலும் இந்த படம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் ஃபேமிலி ஆடியன்சஸ் நல்லாவே கிடச்சிருக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸ் கிடச்சிருக்கு. இந்த படம் வரும்போதே மில்லன் முரளி கூட தான் கம்பேர் பண்ணாங்க. ஆமாம், மின்னல் முரளி கம்பேர் பண்ணும்போது இது வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும். இப்போ மின்னல் முரளி மலையாளம் தமிழ் ஆடியன்ஸ்க்கு நல்லாவே ரீச் ஆச்சு. இந்த மூவி நம்ம ஆடியன்ஸ்க்கு நல்லா ரீச் ஆகும். இது கண்டிப்பாக அது கேரளா பேஸ்டாக வந்த மின்னல் முரளியாக இருந்துச்சு. மின்னல் வீரன் வந்து தமிழ்நாடு பேஸ்டாக போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு மல்டிவர்ஸ் கான்செப்டில் மின்னல் முரளியும் மின்னல் வீரனும் ஜாயின் பண்ணால் அந்த கொலாபரேஷன் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நடக்கும், நடந்துச்சுன்னா நம்மளும் ஒரு மல்டிவர்ஸ் கான்செப்டை உண்டாக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். நல்லா போச்சு. இப்போ பாதி நல்லா நடிச்சிருந்தார். தேவையான இடத்துல சென்டிமெண்ட்ஸ், தேவையான இடத்துல காமெடி இம்பாக்ட் கிரியேட் பண்ணது. படம் முடிச்சிடுவோம், நெக்ஸ்ட் ஒன் ஹவர் அந்த கேரக்டர் பத்தி யோசிச்சிருக்கோம்ல. ஸோ எந்த கேரக்டர் சொல்லுவீங்க? ஹிப்ஹாப் அதி தூக்கி பிடிச்சிருந்தாலும் அந்த சாமியாருக்குன்னு ஒரு கேரக்டர் வந்துச்சு. அந்த கேரக்டர் சென்டிமெண்ட் டைமில் சென்டிமெண்ட்டாகவும் காமெடி டைமில் காமெடியாகவும் இருந்துச்சு, ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த சாமியார் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வினய் ரெண்டு மூணு சீன் வந்தார், ஆனால் வெயிட்டாக இருந்தார். மற்றபடி ஓகே தான். ஓகே ப்ரோ, ஓவராலாக அவுட் ஆஃப் 7.58 கொடுக்கலாம். செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக் ஆகாமல் இன்னும் கொஞ்சம் போயிடுச்சுன்னா நல்லா வந்திருக்கும். மற்றபடி ஹீரோயிசம், கான்செப்ட், காமெடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. வீரன் படம் பார்த்துட்டு எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஓவராலாக எல்லாரோட கேரக்டரும் சரி, காமெடிஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. அண்டு வில்லன் கேரக்டரு சூப்பராக இருந்துச்சு. எப்போவுமே வில்லன் அவர் நல்லாவே பண்ணுவார். ஆமாம், ஸோ அதனால் நல்லா இருந்தது. ஹிப்ஹாப் எப்போவுமே வந்துட்டு லவ் ஃபெயிலியர் மூவி, லவ் மூவி, ஸோ அந்த மாதிரி தான் அவர் பண்ணுவார். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்க. சயின்ஸ் ஃபிக்ஷனாக பண்ணது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு? நம்மளாம்
என்ஜாய் பண்ணீங்களா படத்தை? ஜாலியா இருந்துச்சா? யாரு ஃபர்ஸ்ட்? எல்லாரும் பேரை சொல்லிடுறோம், அப்புறம் பேசுறீங்களா? நீ மைக் வச்சு பேசுறியா? பேசு பேசு. நீ சொல்லு. புடிச்சுக்கோ, மைக் புடிச்சுக்கோ. ஆ போட்டு போறான் ப்ரோ. ஆ நை பொம்மன் கீழ போட்டுறான். இப்ப பண்ணா பண்ணா. थैंक यू. சொல்லு. இப்பாப்போட பெரிய ஃபேனா நீங்க? எல்லா படமும் பாத்துட்டீங்களா? என்ன படம் உங்களுக்கு பிடிக்கும்? வீரனா? நல்லா இருந்ததா? எப்படி என்ஜாய் பண்ணீங்க படம் பார்க்கும் போது? டான்ஸ்லாம் ஆடுனீங்களா போய்? என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் தெரியும் அந்த படத்தில்? எல்லாம் கையெல்லாம் தானாக ஆட ஆரம்பிக்குது. வீரன் நல்லா இருக்குது. எஸ்பெஷலி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த வீரன் சாங்க் அவர் வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணார். ஆமாம், அதே கெட்டப்பில் ஒரு ரீல்ஸும் பண்ணியிருக்காரு அந்த சாங்க்கு. மின்னல் வீரன் சாங்க்கு மாஸ்டர் தான் எடுத்தார், டான்ஸ் மாஸ்டர் தான் எடுத்தார். ஸோ அதனால் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக பிடிச்சிருந்தது. படத்துலேயும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல காமெடி, நல்லா என் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தமிழில். இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபேமிலியா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக பார்க்கலாம். பியூர் அண்ட் பியூர் வந்து நம்ம ரொம்ப சயின்ஸ் ஃபிக்ஷன் நம்ம ஹாலிவுட் பார்க்குற அளவுக்கு நீங்கள் அப்படி நினச்சி பார்க்க முடியாது. பட் வந்து ஃபேமிலிக்காக என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு மேஜிக் அந்த மாதிரி பார்க்கலாம். மற்றபடி இதான் நம்மளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் தமிழில் சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கு. பார்க்கும்போது கதையோட ரொம்ப பேஸ் அது. ஆக்சுவலாக அதே நம்மளுக்கு கடைசியில் தான் ரிவீல் பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு வந்து மின்னல் ஒரு பவர் தான் நம்மளுக்கு நினச்சிட்டு இருப்போம். பட் உள்ள அவங்க ரெண்டு மூணு பவர் கொடுத்துருக்காங்க, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. முக்கியமாக குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. ஃபேமிலியோட வந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நல்ல காமெடி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சூப்பராக இருக்குது. ஓவராலாக வந்து 8.529.